திருவள்ளூர் மாவட்டம் திருநஞ்சாவூர் பெரியார் நகரில் வீடுகளை சுற்றி கழிவுநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவலை நிகரானுடைய செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரம் என்ன? தற்போது எவ்வளவு பேர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? என்ன நடவடிக்கை தற்போது அங்கு தேவைப்படுது? தேவப்பிரியன், தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருநன்றூர் பகுதி. இந்த பகுதியில குறிப்பாக சுமார் 1200 வீடுகள் இந்த பகுதியில தற்போது வெள்ள நீரால பாதிக்கப்பட்டிருக்கு. பெரியார் நகர், முத்தமிழ் நகர், சுதேசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 8000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில வசித்து வராங்க. கடந்த 30 வருடங்களாக இந்த ஈசா ஏரி என்பது தூர்வாரப்படாமல் இந்த கரைகள் பலப்படுத்தப்படாமல் உள்ள காரணத்தால வளர்ச்சி அது வளர்ந்து வரும் நகர வளர்ச்சி காரணமாக அதிக குடியிருப்புகள் இந்த ஏரியின் கரைகளை சுற்றி இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இப்ப தற்போது கடந்த 20 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஏரி சுமார் 850 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில தற்போது முழு கொள்ளளவு நீரை எட்டியுள்ளது. சுமார் 12 உயரம் உள்ள இந்த ஏரியின் கொள்ளளவு சுமார் இப்போது 8 அடி அளவிற்கான நீர் தற்போது உள்ள நிலையில இந்த 20 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை. குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகம் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. திருநூறு பேரூராட்சி நிர்வாகம் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்த பொதுமக்கள் இப்பகுதி மக்களை தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த வகையில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் அப்பாஸ் தலைமையில, சார்லஸ் கோகுல் உள்ளிட்ட தலைமையில 150 மேற்பட்ட இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பிறகு வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி ஈசா ஏரியின் 10 கன் மதகுகளிலிருந்து சுமார் வெறும் 30 கனஅடி நீரானது இப்போ வெளியே திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக வருகின்ற 2-3 நாட்களுக்குள் இந்த நீர் வடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பகுதி மக்கள் கூறுகையில கடந்த 30 வருடமாக இந்த பிரச்சனையை நாங்கள் சந்தித்து வருவதாகவும், நிரந்தர தீர்வு என்பதே இல்லை எனவும், உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில நிரந்தரமாக தீர்வு செய்ய வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வெள்ள நீர் பாதிக்கப்பட்டுள்ள இந்த காட்சிகளை, பிரத்யேக காட்சிகளை, கழுகு பார்வை காட்சிகள் நம் நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவப்பிரியன், இப்ப எத்தனை வருடங்களா இது போன்ற பிரச்சனைகளை இந்த பகுதி மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க? இந்த முறை தொடர் மழையின் காரணமா தான் இது போன்ற பாதிப்புகள் அப்படின்றது இருக்கா, இல்ல நீண்ட கால பிரச்சனையா இருக்கு? குறிப்பா 30 வருடங்களாக இந்த ஏரியானது தூர்வாரப்படாமல் இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சிக்கு பிறகு தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. கடந்த இந்த 15 வருடங்களாக கூட 2 தூர் வாருவதற்கான பூஜைகள் போடப்பட்டு தூர் வாரப்படவில்லை. ஏரிக்கு சுமார் 1 மட்டுமே கரை அமைக்கப்பட்டுள்ளது. மீறி 3 புறமும் நீர்பிடிப்பு பகுதி, விவசாய பகுதி உள்ளது. அதில் தண்ணீர் வெளியேற்றி செல்லக்கூடிய பல லட்சக்கணக்கான ஏக்கர் பூந்தமல்லி, திருநூறு, பட்டாபிராம் ஒட்டிய இதர பகுதிகளில் இந்த ஏரியை நம்பி விவசாயம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் தூர் வாரப்படவில்லை. தூர்வாரி கரைகள் அமைத்திருந்தால் இந்த குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஸ்லம்போர்டு மூலமாக நிலம் ஒதுக்கப்பட்டு அங்கு கட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் தான் தற்போது மழைநீரானது தேங்கியிருக்கிறது. சுமார் 1600 வீடுகளில் இந்த மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. தேவப்பிரியன், திருவள்ளூர் மாவட்டம் திருநஞ்சாவூர் பகுதியில் சுமார் 1600 அதிகமான வீடுகளில் தற்போது மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க கண்ணியப்பன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.